வழிபாடு என்றாலே நாம் முதலில் செய்வது குளிப்பதுதான். குளிப்பது புற தூய்மைக்காக. பிரார்த்தனை செய்வதற்கு புற தூய்மை என்பது அவ்வளவு முக்கியமல்ல. மனம் தூய்மையாக இருந்தாலே போதுமானது. பிறகு ஏன் குளித்து கொண்டு என்று நாம் நினைக்கலாம். குளிர்ந்த நீரில் குளிப்பதால் புற தூய்மை மட்டுமல்ல, மனம் ஒருவித புத்துணர்வை பெறுகிறது. மனம் லேசாகிறது. ஏனென்றால் ஆழ்மனமானது திறக்கிறது. ஆழ்மன பிரார்த்தனையே பிரபஞ்சத்தை அடைகிறது. விரைவில் அது கைகூடுகிறது. எனவேதான் குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்கின்றனர். குளித்துவிட்டு வைக்கும் பிரார்த்தனை எளிதாக பிரபஞ்சத்தில் பதிகிறது. எனவேதான் ஈரத்துணியுடன் தங்களது பிரார்த்தனைகளை கடவுள்களிடம் தெரிவித்து வந்தனர். நாம் முன்னோர்கள் அறிந்திருந்த பிரபஞ்ச ரகசியம் ஏனென்றே தெரியாமல் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். கோயில்கள் ஆற்றுப்படுகை சார்ந்தும் கடற்கரை சார்ந்தும் குளங்களை ஒட்டியும் இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் இதுவே. ஆற்றுக்குளியல் பல நோய்களுக்கு மருந்தாகவும், கடல் நீரில் குளிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி சக்தி பெற செய்கிறது. கோயில்களில் மட்டுமல்லாமல் வீட்டிலும் குளிக்கும் போது உங்களது பிரார்த்தனைகளை வைக்கலாம். அகக்காட்சியாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதாக நினைத்து கொண்டு குளிக்கலாம். கட்டாயமாக பிரார்த்தனை பலனளிக்கும். அதேபோல எக்காரணத்தை கொண்டும் குளிக்கும்போது எதிர்மறையான எண்ணங்களை நினைக்கக்கூடாது. குளித்துவிட்டு மட்டுமல்ல, குளிக்கும் போதே உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள், வளம் பெறுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.